சிங்கப்பூரைச் சேர்ந்த 6 நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சிங்கப்பூர் வர்த்தக அமைச்சர் முன்னிலையில் கையெழுத்து. நாடாளுமன்ற கட்டட விவகாரத்தில் நாளுக்கு நாள் வலுக்கும் மோதன். திறப்பு விழாவை புறக்கணிக்கப் போவதாக 20 கட்சிகள் அறிவிப்பு. நாடாளுமன்ற திறப்பு விழாவில் பங்கேற்கப் போவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், பிஜு ஜனதாதளம் கட்சிகள் அறிவிப்பு. பகுஜன் சமாஜ், தெலுங்கு தேசம், அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் பங்கேற்க இருப்பதாக தகவல். பிரதமர் மோடியே நாடாளுமன்ற கட்டடத்தை திறந்து வைப்பார் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். விரும்பும் கட்சிகள் மட்டும் திறப்பு விழாவில் பங்கேற்கலாம் என்றும் கருத்து. புதிய நாடாளுமன்ற கட்டடத்தில் இடம்பெறப்போகும் சோடர்களின் செங்கோல். 1947 நேருவிடம் வழங்கப்பட்ட செங்கோலை வரும் 28 தேதி மோடியிடம் வழங்க ஏற்பாடு. சிங்கப்பூர் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூவுக்கு மன்னார்குடியில் நினைவு சின்னம் மற்றும் நூலகம் அமைக்கப்படும். சிங்கப்பூர் வாழ் தமிழர்கள் நடத்திய வரவேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் சுட்டரித்த கோடை வெயில். சென்னை, மதுரை உள்ளிட்ட 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பநிலை பதிவு. அடுத்த 2 நாட்களில் அந்தமானில் தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. நாடு முழுவதும் வெப்ப அலை ஓய்ந்துவிட்டதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் தாளவாடி சுற்றுவட்டாரத்தில் வெளுத்து வாங்கிய கனமழை. தரைப்பாலத்தை மூழ்கடித்த காட்டாற்று வெள்ளம், மழை நீர் ஒழுகியதால் பேருந்தில் குடைபிடித்த பயணிகள். சேலம் சுற்றுவட்டாரத்தில் திடீரென பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சி. பலத்த காற்றுடன் பெய்த மழையால் ஒரு சில இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. தென்மேற்கு பருவக்காற்று வீச தொடங்கியதால் காற்றாலையில் மின் உற்பத்தி தொடங்கியது. தமிழ்நாட்டில் நடப்பு ஆண்டில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே விமர்சையாக நடைபெற்ற மாம்பழ தேரோட்டம். அம்மன் கோயில் தேரில் இருந்து வீசப்பட்ட மாம்பழங்களை அள்ளி சென்ற பக்தர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.